ட்ராலி எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? பாண்டிச்சேரி கிளம்பியாச்சு, ஒரு சூப்பரான ட்ரிப்பாக இருக்க போகுது. அதுக்கு தான் ட்ராலி வந்து சூப்பரான பிராண்டுங்க, நல்லாவும் இருக்குது, லாங் லைஃபாகவும் இருக்குது. நாங்கள் வந்து இது ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கினோம். நான் இதோட லிங்க் ஆட் பண்ணுறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். மெயினாக போகிறதே வந்து விஹானுக்காக தான், பீச்சுக்காக வந்துட்டு போகிறது. சடன் பிளானு வெல் பிளான் அப்படிலாம் இல்லை, ஒரே பிளான் தான். ஸோ நான் ஏன் இங்கே ஃபுல்லாக போயிருக்கிறேன் அப்படின்னா, சடனாக பிளான் பண்ணாலும் சில விஷயங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்து எடுத்து வைக்கல அப்படின்னா வந்துட்டு. ஸோ அதனால் போகிறப்ப வந்துட்டு என்னென்னலாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலே அட்லீஸ்ட் சடன் பிளானாக இருந்தாலுமே நான் வந்துட்டு ஒரு 2 hours எனக்கு சொல்லவே போதும், நான் எல்லாமே எடுத்து வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி என்னென்ன திங்ஸ் வந்து வேஸ்ட் பிளானாக இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் வந்து பீச்சுக்கு போகிறனால வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டு. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா புது ட்ரெஸ்லாம் வந்து போட்டுட்டு போய் பீச் வந்து நம்ம விளையாட முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிளாத்ஸ்லாம் வந்து எடுத்து வைக்கணும். ஸோ அதை எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ட்ராலி காமிச்சிடுறேன். இதுதான் வந்து அந்த ஸ்மால் ட்ராலி லாஸ்ட்டு சைஸ் இருந்தது. இதுவே பாருங்கள் எவ்வளோ நம்மளுக்கு காம்பேக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் மேக்ஸிமம் வந்துட்டு புது ட்ரெஸ் எல்லாம் வந்து இதுக்குள்ளே பேக் பண்ணிடுவேன். ஸோ பழசெல்லாம் வந்துட்டு ஸோ இங்கே பேக் பண்ணிடுவேன். ஸோ இப்போ அதான் நம்ம எடுத்து வைக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து வைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து வைக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனாலும் நிறையா ட்ரெஸ் எவ்வளோ ட்ரெஸ் எடுத்து வைக்க முடியுமோ அவ்வளோ ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து அவனுக்கு போடுறதுக்கு வச்சுருந்தாலுமே அங்கே வந்து ஸ்விம்மிங் அங்கே சாரி பீச்சில் வந்துட்டு குளிக்கிறதுக்கு வந்துட்டு ஸோ தனியாக வந்துட்டு அதுக்குன்னு வந்துட்டு இந்த நைலான் கிளாத் மாதிரி இருக்குள்ள ஸ்விம் வியர் மாதிரி அந்த மாதிரி வந்து ட்ரௌசர்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ட்ரௌசர்ஸு அந்த அதுக்கு அந்த மாதிரி வந்துட்டு கிளாத்ஸ் ஆக்சுவலி ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அங்கே போனோன்னா பீச் கிட்டே போனோன்னா வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கிளாத்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ அதிகமாக எடுக்க முடியுமோ அவ்வளோ வந்து கிளாத்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னர்ஸ் வந்து அதிகமாக எடுத்து வைங்க, குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்குமே சரி. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு என்ன மாதிரி கிளாத்ஸ் யூஸ் பண்ணலான்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு நைலான் டைப்பில் வந்து டிஷர்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதே மாதிரி மறக்காமல் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க. சம்மர் டைமில் போகிறதுனால வந்து அதெல்லாம் நிறைய அலர்ஜியாக இருக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு ஸ்விம்மிங் சம்மந்தமானது இருக்குள்ள அந்த கேப்பு கூகுள்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போக முடிஞ்சால் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போங்க. நிறைய விஷயங்கள் அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் முக்கியமாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் வந்து ரிஹானுக்கு வந்து நான் இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன். ஆனால் வந்துட்டு எதுலேயுமே வீடியோலாம் ஆட் பண்ணலை, காமிக்கவும் இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு வாட்டர் கன்னு. இப்போ இது ரீசெண்டாக வாங்கினது ஹோலிக்காக. அதுக்கு முன்னாடி நான் வாங்கினது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா பீச் டாயின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். இது எல்லாமே வந்து நம்மளுக்காக வாங்கினது. ஸோ இது நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு, நல்லா ஆக்சுவலாக நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாய்ஸ் இருந்துச்சு. இது குழந்தைங்க வந்து நல்லா வந்து விளையாடுவாங்க. ஸோ இது இது வந்து இதோட லிங்க்கு வந்து நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு, டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அந்த ட்ராலியோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், போய் பாருங்கள். அந்த ட்ராலி வந்து பிராண்டு ரொம்ப சூப்பரான பிராண்டுங்க, நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு பேக்கில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு பீச்சில் போய் விளையாடுறதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பீச் டாய்ஸு, அதுக்கப்புறம் ஒரு டிஸ்க்கு. ஸோ இது அங்கே விளையாடுறதுக்கு. ஸோ இந்த இது மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அவனுக்கு. ஆக்சுவலாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ப்ரைஸு அவனுக்கு. நாங்கள் வந்து எங்கே போகிறோங்கிறதும் தெரியாது, பீச்சுக்கு தான் போக போகிறோங்கிறது அவனுக்கு தெரியாது. இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேங்கிறது அவனுக்கு சுத்தமாகவே தெரியாது. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய கூட்டிகிட்டு போகிறனால வந்து நம்ம போகிற இடத்துல வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்குமா என்னங்கிறதுலாம் தெரியாது. ஸோ அதனால வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து நான் வாங்கினதை வந்துட்டு அப்படியே
பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்குன்னு ஒரு பேக். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கு. ஸோ நம்ம போகிற பக்கம் ஃபுல்லாக வந்து பெரிய பேக்கை தூக்கிட்டு போக முடியாதுல்ல. ஸோ நான் ஹேண்ட்பேக் போட்டிருந்தாலும் வந்துட்டு இந்த சிங்கிள் வாட்டர் பேக் வந்துட்டு நான் அப்படி தூக்கிட்டு போய்க்குவேன். ஸோ போகிற பக்கம்லாம் ஈஸியாக இருக்கும் இதை கேரி பண்ணுறதுக்குமே. இது வந்துட்டு லிங்க் வந்து எனக்கு நான் வந்து மைசூரில் ட்ரிப் போனப்போ வாங்கினது. ஸோ அதனால் இது எனக்கு லிங்க்கு ஷேர் பண்ண முடியாது, எங்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லாங் ட்ரிப்பு. ஸோ அதனால் வந்துட்டு சாங்ஸ் எல்லாம் வந்து காப்பி பண்ணி வச்சுக்குவேன் இந்த பென் ட்ரைவில். ஸோ இதில் போடுறதுக்காக மேக்ஸிமம் வந்துட்டு நெட்டு கிடைக்காது, ஃபோன் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. தம்பி ஃபோன் பார்க்கணுன்னு ஏதாவது கேட்பான், அதனால சொல்லிவிட்டு இதில் கனெக்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ ஒரு ஃபோனில் வந்து அவன் ஏதாவது பார்த்துட்டு விளாண்டுட்டு இருந்தான் அப்படின்னா வந்துட்டு இன்னொரு ஃபோனில் நான் ஏதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன்னு சொல்லிவிட்டு ஸோ இது வந்து பாட்டு போட்டு விட்டுருவோம். பின்னாடி உட்காந்து விளாண்டுட்டு வருவான். அப்புறம் முக்கியமான விஷயம் மறந்துடாதீங்க, நீங்கள் போகிறது வந்துட்டு இந்த மாதிரி வாட்டரில் வந்துட்டு நிறைய விளையாடுற மாதிரி அந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் போகிறீங்க, ஃபால்ஸு, இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க், இந்த மாதிரி வந்துட்டு பீச்சுக்கெல்லாம் அப்படின்னா வந்துட்டு பாலித்தீன் கவர்ஸ் எடுக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. அது தனியாக வந்துட்டு ஒரு இதில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் பீச்சில் குளிச்சுட்டு வந்த இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதில் போட்டு வச்சுக்கலாம் கொண்டு வர்றதுக்கு, வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு. ஸோ அதனால் இதை எடுக்கிறதுக்கு மறக்காதீங்க. இன்கேஸ் நிறைய பேருக்கு வாமிட் வரணும் கூட நிறையா கவர்ஸ் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறதுக்குனே கிளாத்தெல்லாம் எடுக்கிறதுக்குனே வந்துட்டு ஒரு பேக், ஒரு பாலித்தீன் கவர், ஒரு ரெண்டு மூணு கவர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி நான் எந்த ஹோட்டல் புக் பண்ணேன், என்ன சைட்டில் எப்படி புக் பண்ணுங்கிறதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு. இது வந்து நான் இன்னொரு வீடியோ வந்துட்டு அன்பாக்சிங் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், ட்ரிப்புக்காக வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் அந்த லிங்க்கும் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து வாட்டர் டிஸ்பென்சரு மில்டனோடது பிராண்ட், அது வாங்கினது. ஸோ இதுதான் வந்து இப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரிப்புக்கு. இது ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரூட்ஸ் எப்படி இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு சாப்பிடுவோம். ஸோ அதனால் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்துட்டு சுகரு, ஆல்ரெடி காரில் ஒரு நைஃப் இருக்குது. ஸோ எதுக்கும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நைஃப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சாப்பிட்றத விட வந்து ஜூஸும் குடிப்போம். ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு போர்ட்டபிள் பிளெண்டர், ஜூஸ் பிளெண்டரு. ஸோ இது வந்து இங்கே பாருங்கள் நல்லா ஷார்ப்னஸாக இருக்குது. இது வந்துட்டு பேட்ரி மூலமாக ஆக்சுவலாக சார்ஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது, மொபைல் சார்ஜ் பண்ணுற மாதிரி சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஸோ இதுவும் வந்துட்டு நாங்கள் வந்து டிமார்ட்ல வாங்கியிருந்தோம். ஸோ வந்து நல்லா இருக்கு. நீங்க வந்து பார்த்து கண்டிப்பாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், இது எல்லாமே வந்துட்டு நாங்கள் வந்து இப்போ ட்ரிப் போகிறதுக்காக வந்து வாங்கலை, இது எல்லாமே ஆல்ரெடி வந்துட்டு இருக்கிறது தான். ஸோ வந்து நான் இப்போ வந்துட்டு எப்படி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு என்னென்ன வச்சுக்கலாம் குழந்தையும் கூட்டிகிட்டு போகிறனால அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் காமிக்கிறேன். இது என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொண்டு வந்து இதுலேயே வந்து வச்சுருவோம். நார்மல் ப்ரைஸ் தான், நீங்கள் டிமார்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது இருக்கும், தேடி பாருங்கள் கிடைக்கும். அப்புறம் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து ஃபுல் பாக்ஸு. ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிமார்ட்டில் தான் வாங்கினது. ஸோ கேப்போட முன்னாடி இருக்கும், இதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த சைடில். ஸோ இதுவும் வந்து நாங்கள் வந்து இப்போ வாங்கினதில்லை, இது ஆல்ரெடி வந்துட்டு காருக்குள்ளேயே நாங்கள் வந்து ரெடிமேடாக எப்போவுமே இது காருக்குள்ளேயே இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்பூன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு டம்ளரு, அப்புறம் வந்துட்டு பிளேட்ஸு. நார்மல் பிளேட் தான், கொஞ்சம் கனமாக இருக்கும், அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் குழி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து குழந்தையெல்லாம் சாப்பிடும்போது வந்து சிந்தாமல் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 மெம்பர்ஸ் ஆகுது யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இது இருக்கும். இதை எப்போவுமே வந்துட்டு காருக்குள்ளேயே வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு காருக்கு வந்துட்டு ஒரு கிளாத்து. ஸோ இதுவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளெண்டர் நான் சொன்னேன்ல, இந்த பிளெண்டரும் வந்துட்டு கார்லேயே தான் இருக்கும். ட்ரிப்புக்கு அந்த மாதிரி போகிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்கள் மூணு பேர்த்துக்குமே வந்துட்டு ஒரு செட்டு அல்லனா ரெண்டு செட்டு வந்துட்டு கிளாத் வந்துட்டு எப்போவுமே வந்து காருக்குள்ளேயே வந்து இருக்கும், எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இது எல்லாமே வந்து டிமார்ட்டில் தான் நாங்கள் முதல்ல வாங்கினது.
நல்ல பிராண்டு, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது இந்த பிளேட்டு, டம்ளர், இந்த ஸ்பூன் எல்லாமே, இந்த பாக்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் வந்துட்டு டிமார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், குவாலிட்டியாகவும் இருக்குது, கேரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பேஸையும் வந்துட்டு ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணாது. இந்த மாதிரி வச்சுட்டோன்னா வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டோன்னா எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ரெஷ் ஹோல்டரு, ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு அதெல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு மினிமம் ஒரு அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 4 to 5 people ப்ரெஷ்ஷு பேஸ்ட்லாம் வந்து இதில் கேரி பண்ணிக்கலாம். ப்ரெஷ் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது இந்த குட்டியாக அம்பர்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து கேரி பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு ப்ரெஷ்ஷு மெயினாக வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு இது.